ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி இரவு எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் ரேவதி அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் உரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாள் ஆகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பார்க்கலாம் செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரமும் கடல் போல் லாபமும் சேரக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த மருத்துவ தொலையிலிருந்து விடு அதாவது விடுப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயத்தில் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் தானிய விற்பனை மார்க்கெட்டிங் தொழில் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் இந்த மாதிரியான துறைகளில் உள்ளவர்களுக்கு யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வளமும் லாபமும் பெருகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரம் அப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுற அந்த நேரத்தில் கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் மிக மிக மேன்மையோடு எழுந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரேணுகாம்பாள் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கச் ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம் போல் நடந்தேறக்கூடிய இனிமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கட்டுரை நாட்டியம் கவிதை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் விலகி பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அலைமோதும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால அடுத்தவங்களை பரவது மதிக்கிறது அப்படிங்கிறத விட ஆறுதலாக பேசக்கூடிய சூழ்நிலையை வளர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் வடலூல் வல்லலார் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ விலகிச் சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால இரும்பு துறையில் உள்ளவர்களுக்கு இரும்பு அதே சமயத்தில் வந்து தானிய விற்பனை அதே சமயத்தில் சிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர் தொழில் இந்த மாதிரியான தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய அளவு இன்றைய நாள் அமையும் அதே சமயத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஏ கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கை அதிகப்படுத்திக்க முடியும் அதே சமயத்தில் வருமானங்களோடு கூடிய வெகுமானங்கள் அதிகரிக்கும் தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாக சொந்த பந்தங்களில் இருந்து சமூகத்தில் உள்ளவங்க வரைக்கும் உங்களை ஆச்சரியமாக திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செஞ்சு அதாவது கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்தைய வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஏ நடிப்புத் துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற இருந்தால் கூட ராசி அதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்த இடத்துல புதன் இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது சிறப்பு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பு சுகஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது சிறப்பு எனவே சந்திராஷ்டமத்தை நினச்சி நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலித செல்வாம்பிகை அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ண பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி புத்தக உரையில் புதுமையை விரும்பும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகள் நிச்சயமாகவே அமையும் கேட்ட இடத்துல உதவியும் இதுவரையில் எதிர்பாராத பதவியும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அரசு துறையில் அதாவது அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாகலே காளேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி வி துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஒரு சில இல்லங்களில் ஆண்களை விட அதிகமான அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில மாணவர்களும் ஒரு சில உத்தியோகஸ்தர்களும் வெளிநாடு செல்லக்கூடிய சாதகமான வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணபுரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எல் சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் உயரும் அதே சமயத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவையான பண வரவுகள் தாராளமாக இருந்துக்கிட்டு இருக்கும் கேட்ட கல்லூரிகள் அதாவது விருப்பப்பட்ட கல்லூரி கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி உயரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ணதான பிரார்த்தனை செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கிர பகவான் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் தொழில் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு அதாவது சாதாரணமாக பருப்பு விற்கிறவங்க தானியம் விற்கிறவங்க பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் சொல்லிக்கிற மாதிரி வருமானத்தை அள்ளி சேர்க்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான வருமானம் மிகுதியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியமும் கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பை தேடி வர செய்யக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் போது தியானம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்ஆர் அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துணரால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உறவு வகையில் வந்து மரபு மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மனதார வந்து பழகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதே சமயத்தில் பங்காளி சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனையிலிருந்து முழுவதுமான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மனைவியின் சொத்து மார்க்கம்போல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுக போகமும் மிகுதியாகக்கூடிய கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் குறிப்பான வருமானங்களும் அதே சமயத்தில் குடும்பத்துக்கே வெகுமானங்களும் இந்த நாளில் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக கன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நாட்களில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான குணநலன் எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே வார நாட்களில் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுடைய அனுகரகம் நிறைந்த நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க பொதுவாகவே வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானுடைய தஜினாமூர்த்தியுடைய வழிபாடு அல்லது வயதில் பெரிஞ்சவ பெரியவர்களை வந்து மதிக்கிறது வயதில் பெரியவங்க மட்டும் இல்லாங்க பெத்தவங்க அல்லது உற்றார் உறவினர் இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நீங்கள் மதிக்கிறது அப்படிங்கிறத விட அவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் ஆறுதலாக கேட்டுக்கிறது அவர்களுக்கு ஆறுதலாக நடந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வியாழக்கிழமை நாட்களில் கடைப்பிடிச்சாலே உங்களுக்கு தானாக வெகுமதி கிடைக்கக்கூடிய வீணாக போகிறவங்க கூட தானாக மேலாக வரக்கூடிய பாக்கியங்கள் வியாழக்கிழமைக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த இந்த வியாழக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த அமைப்பு மிகப்பெரிய சிறப்பாக யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை நாட்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அனுகிரகம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நேர்மையான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் யாரையும் இந்த காலத்தில் வந்து ஏமாற்றாமல் நேர்மையான வகையில் நம்ம பெருமையான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணமும் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த மாதிரியான எண்கள் வாழ்நாள் முழுவதும் சாதகமான எண்களாக இருக்குது என் கணித சாஸ்திரப்படி நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்